கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருந்துச்சு கேஸ், மைனர்ஸ் கேவ் அப்படின்னு இருந்துச்சு. சரி, இந்த கேம் உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போனால் கூட மைண்ட் கிராஃப்ட் இருக்கா அப்படி பார்த்தா பார்க்கறதுக்கு வந்து போகிறோம் ஓரளவுக்கு அப்படியே இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ நின்றுட்டு இருந்தான். இவன் வந்து போனால் நின்றுட்டு டே என்ன பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்றதை பாருங்களா டே என்னடா பண்ற. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, என்ன பண்றானே தெரியல கேஸ். இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தோம், இவன் நின்றுட்டு இருக்கான். சரி இவன் என்ன பண்ணுறான் அப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா வானத்தை பார்த்த மாதிரி நின்றுருக்கான். என்ன தெரியுதுன்னு தெரியல, அங்கே நான் பார்த்துட்டு என்னடா தெரியுது உனக்கு. அவன் வந்து நானும் ஒன்றும் போய் அடிக்கிறேன், ஏதோ பண்ணி பார்க்கறேன். அவன் மாண்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கான், என்னதான் பார்க்கறான்னு தெரியல. என்ன தெரிகிறது, இவன் அடிச்சு பார்த்தாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அசேர வரே தெரியல, வானத்தையே பார்த்துருந்தா. சரி இங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, இவனை பார்க்க வந்தா இதுல ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா டமால் உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்னடா பண்ண அவனை, அவன் பொலப்பலன்னு கொட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கை காலம் தந்தவே போகுது. அப்புறமேட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் நம்மளை விட மாட்டான் போல, நம்மளே பொலப்பலன்னு கொட்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பயந்து ஓடுற மாதிரி ஓடி போயிட்டு இவனை மாட்டி விடலாம், இவன் நம்ம கூட்டம் தான் திரும்ப மாட்டான். இவன் கிட்ட மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கரெக்டாக கோத்து விட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிச்சு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கை தெரிய கால் தனியாக வந்து பொலப்பலன்னு வந்து அடிச்சு பிரிச்சு விட்டான். இதில் பரவாயில்ல, அவனை போட்டு அடி என்ன அடிச்சிருக்கான். அப்புறமேட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி போய் பார்த்தா நம்மள வந்து அடிச்சா பத்தியா ஓட விட்டு அவன் தான் வீட்டுக்குள்ளதான் கதவு திறந்தோட நம்ம அடிப்பானுன்னு பார்த்தா நம்ம அடிக்க மாட்டாங்க. அப்புறமே சரி உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள அடிக்க மாட்டான். என்ன ஆச்சு தெரியல, செலையாட்டு நின்ட்டான். அடிக்கிற மாதிரி அடிச்சு நம்மளை கதம் பண்ணிருப்பா. ஸோ அப்புறமேட்டு தண்ணியில் வந்து தண்ணியில் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்க போதும் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருந்தாலும் இருட்டாயிருச்சு. என்னடா இது, நம்ம மட்டும் சும்மா தான தண்ணியில் போயிட்டு எப்படா இருட்டாச்சுன்ற மாதிரி இருந்தா எப்படி இருட்டாச்சுன்னு தெரியல கைஸ். அதுவா இருட்டாவது, அதுவா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போய் ஏதோ சுவிட்ச் அவனை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தா அதுவா இருட்டாவது, அதுவா வெளிச்சம் ஆகுதுன்ற மாதிரி அப்படியே ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து இருட்டாவது, திடீர்னு வந்து வெளிச்சம் ஆகுது, ஒரு மாதிரி வந்து அது மாட்டு அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னென்னமோ ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜம்ப் பண்ணி பார்த்தா இங்கிருந்து வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு மாதிரி வந்துன்னா இதுலேருந்து வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் சிமுலேட்டர் இருந்துச்சு. இதுக்கும் மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. இந்த லைனில் இது எதுக்கு நிற்க வச்சாங்கன்னு தெரியல. உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியே பார்க்கறதுக்கு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை. இது உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை மாதிரி வேணா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான். இது எதுக்கு நான் லைனுக்கு வச்ச மாதிரி இல்லை, ஜம்ப் மட்டும் தான் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இருந்துச்சு கீழே வந்து ஆறுது போட்டு நெக்ஸ்ட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிராஃப்ட் இருந்துச்சு. இது என்ன அப்படி சொல்லிட்டு உள்ள போலான்னு சொல்லிட்டு போனேன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மாதிரி வந்து அங்கேயும் நிறைய பிளாக்லாம் வந்து வச்சிருந்தாங்க. சரி இது எப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ இருக்கிற இடத்துல இறக்கி விட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. சரி வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு போனேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது தெரியல. சரி பக்கத்தில் போய்ட்டு அது கிளிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் போல அது. அதுக்கப்புறமேட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணுறது அந்த பக்கத்தில் ஏதோ செட்டிங்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது கொடுத்தேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வெளியே வரதே தெரியல. அதில் வெளியே வரதுக்கு வந்து நானும் இன்னொன்னும் பட்டினா எடுத்துறேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எவனோ என்னை போட்டு வந்து அடி அடிக்கிறான். எவன் அடிக்கிறானு தெரியலே, யாரா நீ எங்கிருந்து அடிக்கிறன்ற மாதிரி என்ன அடிச்சு காலியா பண்ணிட்டான். இருட்ட கூட செய்யல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காலையில தெரியல. இருட்டினா கூட வந்து சாமி வந்து அடிச்சான்னு சொல்லலாம். சாமி நீ நான் பாக்கல, சாமி வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள எதுவுமே தெரியல. அப்புறமேட்டு இன்னொரு இடத்துல வந்து இறக்கி விட்டுச்சு. அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுனடா புது பிரச்சனைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டு இருக்கிறேன், அந்த பக்கம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. திருப்ப 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 கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் நின்னதான் திரும்பவே அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ண போகிறது வந்துன்னா கிராஃப்ட் பிளாக் அப்படின்றது தான். ஸோ இதுக்குள்ள வந்தா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல இறக்கி விட்டுருச்சு. இந்த இடத்துல வந்து ஜாம்பி வருவான்னு பார்த்தா அடே நீனடா சொக்கா கூட இல்லாமல் வரேன். சொக்கா கூட இல்லாமல் முண்டமா நிற்கிறேன்,
சொக்கங்க நீ என்னடா Dress கூட போடாம வந்தா இங்க நின்னுட்டு இருக்கன்ற மாதிரி வந்துப்றா திடீர்னு வந்து பார்த்தா டமால பாயனா யாமல பாயாமா பைத்தியக்காரன் ஏன்டா யாமல ஏன்டா எகிறன்ற மாதிரி வந்துனா பக்கத்துல வந்து நின்னாங்க திரும்பி வந்துப்றா யாமல திடீர்னு வந்தா எகிறி வந்து பார்த்தா அடிக்கற முச்சிட்டா ஐயோ இவன் என்னங்க டேஞ்சர் போலன்ற மாதிரி வந்து பார்த்தா அடிச்சு திடீர்னு வந்து பார்த்தா திரும்பி பக்கம் வந்துனா அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சான் திரும்பி பின்னாடியே போவேன் போனா பின்னாடி போயிட்டே இருந்தாங்க போயிட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் திரும்பி நான் அவன் மூஞ்ச பாருங்களே என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு முகரே இவன் கிட்ட இருந்து வந்து ஓடி வந்து இங்க ஒருத்தன் நின்றுதாங்க சரி மேல வந்து நின்றுதான் சரி இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக்கா இருந்துச்சு என்னன்னு பார்த்தா கீழே வந்து பாத்தீங்கன்னா பிக்காக்ஸ் இப்பதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்ன்ற பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்காக்ஸ் அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு மத்தபடி வந்து எப்படி செய்யறது கூட தெரியல ஏன்னா பிளாக் உடைச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள இதுவரை கிராஃப்ட் டேபிளா செஞ்சு அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் செய்ய முடியும் இதுல பிளாக்கே உடைக்க முடியல அப்புறம் எங்க நான் செய்யறதுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே கறந்து எத்தங்க அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிக்காக்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா இதுல போயிட்டு எல்லாம் ஸ்டெக் ஆகி நின்னுச்சு என்னடா இது டே வருமா வருமானு பார்த்தா கடைசியில வாய்ப்புல ராஜான்ற மாதிரி வந்து இந்த பேஜ் விட்டே வெளியே வர மாட்டேன்னு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் கிராஃப்ட் இருந்துச்சு பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனா வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்ல கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாக் உடைக்கிறோம் மைண்ட் கிராஃப்ட் பேர் வச்சு மைண்ட் பண்ண முடியாடான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துல கூட வந்து மைண்ட் பண்ண முடியல நான் ஏதாச்சும் தப்பா பண்ணணும்னா என்ன எனக்கு தெரியல நானும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து கொடுத்து வேலைக்கு ஆகல அப்புறம் உள்ள வந்து என்ன சரி இதுலயாச்சும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா இதுலயும் பண்ண முடியா அப்புறமேட்டு வந்து இங்க எவ்வளவு இருக்க மாதிரி என்ன கண்ணு மட்டும் தெரியுதுன்னு பார்த்தா மாடு டே மாடு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கா தலை எடுத்து போயிருந்தா இது உள்ள விட்டு நீங்க தான் அப்புறமேட்டு இந்த பக்கம் வந்தா இங்க வந்து எவ்வளவு ஒருத்தர் டிஃபரெண்டா வந்தாங்க இவன் வந்து பின்னாடி போனா இவன் வந்து போனோட்டில் போய் ரெண்டு பேரும் வந்து இந்த நின்று நம்ம பண்ணிருந்தாங்க அப்புறமேட்டு இங்க போந்தா இங்க ஒன்னும் குறுக்கல வந்து போறா நாமான்னு போயிட்டு இருங்க சிறீனு வந்து குறுக்கால வரா குறுக்க இந்த கௌசிக் கொண்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஓடி பாம்பா சோ இவன் நான் இந்த இடத்துல மைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன் இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல அப்புறமேட்டு ஒரு பிளாக் கீழே காஞ்சி கேஸ் போட்டு போட்டு பார்த்த மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ணி நம்ம கிட்ட தூக்கி போறான் அதுவும் பண்ண முடியாது நம்மளால மட்டும் தான் மைண்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிராஃப்ட் இருந்துச்சு இந்த பேர் எதுக்கு வச்சானுங்களே தெரியல ஃபாஸ்ட் கிராஃப்ட் பேர் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு இந்த இடத்துல வந்து 16x ஸ்பீடு போட்டு ஓட்டு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா இதே பேஜ்ல நின்று இருந்துச்சு அப்படியே வந்து நின்றுட்டே இருக்க தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் விட்டு நவுற மாதிரியே தெரியல 5 minutes later 5 நிமிஷம் கழிச்சாச்சு வந்து வருமா வருவான் பாத்துட்டு இருந்தா வர மாதிரியே தெரியல கைஸ் நான் போறேன் எனக்கு வேணாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனர்ஸ் கிராஃப்ட் இருந்துச்சு இந்த கேம் எல்லாம் சொல்லிட்டு உள்ள போனா போனோட பாத்தீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முன்னே பார்த்த மாதிரி இருந்துச்சு சரி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்னும் வந்து ஆனா உணவு வந்து கிட்ட போய் நின்றுங்க கைஸ் அப்படியே வந்து கீழே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதோ புதக்கொழி மாதிரி இருந்துச்சு சரி இது உள்ள வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ் வந்ததுதான் என் தப்பா போச்சு ஏன் அப்படின்னா இது உள்ள வந்து மைண்ட் பண்ண முடியாதான் பாத்துட்டு இருந்தா இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேன் வெளியே போது நம்ம கிட்ட வந்து பிளாக் உள்ள மைனும் பண்ண முடியாது அதனால வந்து உள்ளே மாட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் பிளாக்ஸ் இருந்துச்சு டே இந்த கேமே சொல்லுங்க மைண்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு இருந்தேன் போயிட்டே இருக்க போதும்னா டமால் ஒரு புதக்குழி மாதிரி வந்து உழுது பின்னாடியே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிக்காம நான் மட்டும் ஓடிட்டே இருந்தேன் கைஸ் ஓட்டே இருக்க வந்து அப்படியே லைஃப் மட்டும் போயிட்டே இருந்துச்சு யார் அடிக்கிறா எதுவுமே தெரியல திரும்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரிஞ்சது ஒருத்தன் தொத்தல நாலு பேர் தொத்தரான்ற பேர் கும்ப கூடி வந்து எல்லாம் தொத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க என்ன வந்து வெறி கொண்டு வந்து ஓடி வரானுங்க யாருமே தெரியல எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறானுங்க பக்கத்துல வந்து வந்துட்டானுங்க கைஸ் வந்த உடனே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தா கதையை முடிச்சு விட்டாங்க
கத்தம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மாதிரி எந்த கேம் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மாதிரி வந்து மைன் பண்ணிருந்தா கூட ஒன்றும் ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். மைன் பண்ண முடியல கேஸ் இதுலையுமே நான் வந்து கரெக்டாக பண்ணல என்னன்னு தெரியல. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ராஜான்ற பட்டத்தை கூட எடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்துன்னா மைன்கிராஃப்ட் மைன்கிராஃப்ட் தான். மைன்கிராஃப்ட் மாதிரி இல்லாமல் போதுன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மாதிரி வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இல்லை. ஸோ ஓகே கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி தோணுதா கமெண்ட் சொல்லுங்க. டாடா கேஸ் நாளைக்கு பேசுகிறேன்.